ஆனால் இன்றைக்கி மிக முக்கியமாக வைக்கப்படுகிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், மத்தேயு 19 29 வசனத்தில் அதை நான் வாசித்துறேனே, என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விற்றவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்து கொள்வான். அப்போது நூறத்தனையாய் அடைந்து அப்படின்ன உடனே அவங்க என்ன ஒரு காரியம் கொண்டு வராங்க அப்படின்னா, அப்போ மனைவியை வந்து ஆண்டவர் வந்து மறுமையில் சொர்க்கத்தில் 100 தருவார் அப்படின்னு ஒரு கேள்வி வந்து வைக்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம தெளிவாக நிறுத்தி நிதானமாக வாசித்தா ரொம்ப அழகாக புரிஞ்சிக்கலாம். ஸோ இருந்தாலும் வந்து நம்ம பதில் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறதுனால இதற்கு இன்றைக்கி பதில் பார்ப்போண்ணே. நிச்சயமாண்ணே, பொதுவாக என்னென்னா எந்த ஒரு வசனமும் அந்தந்த ஃபாலோவர்ஸ்னால், இப்போ நம்ம பைபிளை வச்சுருக்கோன்னா பைபிளை பின்பற்றுகிறவர்களால் சில நம்பிக்கைகள் வைக்கப்படும், முன்வைக்கப்படும். அந்த நம்பிக்கை அடிப்படையில் தான் எந்த கேள்வியுமே இருக்கணும். ஆனால் வேதாகமத்தை இன்றைக்கி கிட்டத்தட்ட இந்த வசனத்தை 2000 கிறிஸ்தவர்கள் வாசித்து வருகிறாங்க. எந்த கிறிஸ்தவ அமைப்பும் அல்லது கிறிஸ்தவ மக்களோ இது கூட்டமோ இதை வந்து இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தில் இதை வாசிக்கவே இல்லை. கண்டிப்பாக எனக்கு 100 அப்பாவை தருவார், 100 அம்மாவை தருவார், 100 மனைவி, 100 மனைவி வேற தருவார் அப்படிங்கிற மாதிரி இதுவரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை, பார்க்கல, அதை பற்றி யோசிக்கலாம். அப்போ என்ன இந்த வசனத்துடைய அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிந்திருக்கோம். பொதுவாகவே 16 பெற்று பெருவாள் வாழ்க அப்படின்னோடனே நம்ம யாரும் வந்து 16 குழந்தையை பெற்று அப்படின்னு யாருமே நினைக்கிறது கிடையாது. 16 செல்வங்கள், 14 ஆசீர்வாதம், முழுமையான ஆசீர்வாதம், ஒரு வழக்க பூர்மையா பூர்ணமான ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லுவோம். ஆயுசு 100 அப்படிமோ, ஆயுசு 100னா யாருமே 100 வயசு வரைக்கும் வாழ்றது கிடையாது, ஒரு பூர்ணமான வயசு. ஒருத்தர் திடீர்னு நினைக்கிறோம், பார்த்துட்டோம், அப்பா ஆயுசு 100ப்பா, ஆயுசு 100ப்பா அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து வழக்க சொல், வழக்கத்தில் என்னென்னா பூர்ணமாக இருக்கணும், உனக்கு பூர்ணமான ஆயுசு கிடைக்கணும் அப்படிங்கிறத தான் வந்து நம்ம வழக்கமாக சொல்கிறது வழக்கம். அப்போ பார்த்திங்கன்னா அந்த 100 மடங்கு 100 அத்தனை அப்படிங்கிறது ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை குறிக்கக்கூடியது. இப்போ 100 பிள்ளைய கிடைக்கும், 100 அம்மா கிடைக்கும் அப்படி நம்ம புரிந்து கொள்வது கிடையாது. அப்போது இயேசு கிறிஸ்து வந்து இது 100 அத்தனையாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொன்னதனுடைய முழுமையான ஒரு அர்த்தமாக நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அந்த சந்தோஷம், ஒரு மனிதன் தன்னுடைய காரியங்களை இழந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் இழந்த இழப்புகளுக்கு உரிய அந்த சந்தோஷத்தை, அந்த மேன்மையை, அந்த காரியங்களை, அவனுடைய அந்த சுகம், அந்த சந்தோஷம் வந்து 100 அத்தனையாய் அவன் அடைந்து தீருவான். இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அந்த ஒரு பூர்ண சந்தோஷத்தை அவன் அனுபவிக்கிறான். அதாவது இதிலெல்லாம் கிடைக்காத ஒரு சந்தோஷம், பெரிய சந்தோஷம், பூர்ண சந்தோஷத்தை அப்படிங்கிறத தான் இயேசு அங்கே சொல்கிறதான் பார்க்குறோம். அது மட்டுமல்ல அவன் நித்திய ஜீவனையும் சுதந்திரத்துக் கொள்வான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தனித்தனியாக தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆமாம், ஆமாம். ஆனால் சில கேள்வி எழுப்புகிறவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு 100 மனைவி கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லப்படுறத பார்க்குறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் பரலோகத்தில் மெட்டீரியல் காரியங்கள், அதான் இந்த உலகத்து மாதிரியே வந்து அங்கே மனைவி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு கிடையவே கிடையாது. வேதாகமும் நமக்கு அதை சொல்லலை. அப்போது பைபிள் வந்து தெளிவாக நமக்கு சொல்லுது. வேதாகமத்தினுடைய மத்தேயு சுவிசேஷம் 22:30 வாசிக்கும் பொழுது, உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்திலே தேவ தூதர்களைப் போல இருப்பார்கள் அப்படின்னு ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார். அங்கே பெண் கொடுக்கறதோ பெண் எடுக்கிறதோ கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாத்த விட பரலோகத்தை பற்றி சரியாக சொல்லணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துனால தான் சொல்ல முடியும். ஏன்னா அவர் தான் இந்த உலகத்துக்கு வந்தவர், அவர் பரலோகத்திலிருந்து இந்த உலகத்துக்கு வந்தவர். அவர் தெளிவாக சொல்கிறார், இந்த பரலோகத்தில் கொள்வினையும் கொடுப்பினையும் கிடையாது, உருவாக்கினவர் அவர் தான். அவர் தெளிவாக சொல்கிறார், ஏன்னா இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதம், இந்த உலகத்தில் பெண்ணை கொடுக்கறது, பெண் எடுக்கிறது, கல்யாணம் பண்ணுறது, அவங்க கூட உறவு வச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த உலகத்தினுடைய காரியங்கள். இறைவன்கிட்ட நித்திய வாழ்வு அடைய போகிற இடத்துல வந்து இந்த உலகத்து மாதிரியே அங்கேயும் அப்படிங்கிற ஒரு காரியமெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு தாழ்வான ஒரு சிந்தை. இதை வந்து சொர்க்கத்துலேயும் நம்ம இருக்குன்னு சொல்லி பைபிள் நமக்கு சொல்லவே கிடையாது. இல்லை, இப்படி இந்த வசனத்தை அப்படி யோசிக்கிறதே ரொம்ப சீப்பான, அதுதான் வந்து நமக்கு இதில் நமக்கு தெளிவாக தெரியாது. பைபிளை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிந்தை இல்லை. ஆனால் சிலர் வந்து அந்த யூதா புஸ்தகம் 1 அதிகாரம் 4 வசனம், யூதா 1 அதிகாரம் தான் இருக்குது,
அதில் நாலாம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இப்படி ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறேன். ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்திற்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கணைக்குள்ளாவர்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி. அப்ப இது வந்து தேவனுடைய கிருபை எப்படின்னா, நீங்க வந்து எதை இழந்தீங்களோ அதை நூறத்தனையாய் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படிங்கிறது அவர் கொடுக்குற ஒரு கிருபை. அது நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். இதை வந்து காம விகாரத்துக்கு ஒத்த மாதிரி நூறத்தனையாக பெற்றுக்கொள்வீங்க, நூறு மனைவிக்கு பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு புரட்டுக்கிறத பார்க்குறோம் பைபிளில். இந்த வசனத்துடைய நீங்கள் வாசித்த மத்தேயு லூக்கா 18:29 இந்த வசனங்களுடைய எக்ஸ்பேன்ஷன் பார்த்தீங்கன்னா, மார்க்கு சுவிசேஷம் 10:30 வருது. பாருங்கள், இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட 29 நான் வாசிக்கிறேன். அதற்கு இயேசு பிரதியுத்திரமாக, எம் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவதும் விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையான வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்மார்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்றாங்க. மனைவியின் ஆண்டவர் வைக்கவே ஆண்டவர் வந்து இந்த எக்ஸ்பான்ஷன், அது ஆக்சுவலா ஒரிஜினல் எக்ஸ்பான்ஷன் இதுதான். கண்டிப்பா இதோட ஒரு பகுதி வசனத்தை மட்டும் வாசிச்சுட்டு ஆண்டவர் வந்து இதெல்லாம் நூறத்தனையாக கிடைக்கும்னு சொன்ன மாதிரி ஒரு ஃபீல். இந்த உலகத்தில் வந்து 100 ஆசீர்வாதம், 100 தாய்மார். என்ன அப்படின்னா, ஒருவேளை நான் ஒரு என்னுடைய தாயை இழந்து வந்தேன்னா கிறிஸ்துவுக்குள்ளே வரும்போது எனக்கு எல்லாரும் நூற்றுக்கணக்கான தாய்மார்கள், ஒரு பிள்ளை இழந்தனா நூற்றுக்கணக்கான பிள்ளைகள், நூற்றுக்கணக்கான தகப்பன்மார்கள். அந்த அன்பு, தகப்பனுடைய அன்பு, தாயினுடைய அன்பு, பிள்ளையினுடைய அன்பு, இது நூறத்தனையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அதுலேயும் ரொம்ப ஞானமாக என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தையை சொல்லும்போது கூட மனைவி அப்படிங்கிற இடத்துல மனைவியை நூறத்தனையான்னு சொல்லலை. தெளிவாக அந்த நூறத்தனையாக கிடைக்குங்கிற இடத்துல மனைவியை விட்டுட்டு தான் சொல்கிறார். இம்மையிலே மனைவி இல்லை. அப்போ இம்மையில் கூட கடவுள் வந்து அவ்வளோ அக்யூரஸாக வந்து மனிதர்களுடைய வாழ்க்கையை பார்க்குறாரு, பரிசுத்தத்தை பற்றி பார்க்குறாரு. மத்தையில் சொன்னதும் சரி, மார்க்கில் சொன்னதும் சரி, இது இம்மைக்குரிய காரியங்கள் தான் அவர் தான் சொல்கிறார். அப்போ இம்மையில் நடக்கக்கூடிய விஷயங்களில் நூறத்தனையாக பெற்றுக்கொள்வீர்கள்னு சொன்னது மெட்டீரியல். இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள், இந்த உலகத்தினுடைய காரியங்கள்லாம் நீங்கள் நூறத்தனையாக பெற்றுக்கொள்ள, பூரணமாக பெற்றுக்கொள்வீங்க, 100 பூரணமாக பெற்றுக்கொள்வீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். நூறத்தனைனாலே அதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, பூரணம், பூரணமான ஆசீர்வாதம். நீங்கள் வந்து எதை இழந்தீங்களோ அது பூர்ணமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல வந்து 100 மனைவி கிடைக்கும் அப்படின்னு அங்கே பைபிள் சொல்லலை. அங்கே தெளிவாக வந்து மற்ற எல்லாத்தையும் 100 சொல்லியிருந்தாலும் மனைவின்னு வரப்போது மனைவியை பற்றி அவர் சொல்லலை. கண்டிப்பாக அப்போ இதுவே வந்து வேதாகமம், பரிசுத்த வேதாகமம் என்பதையும் தெளிவாக எல்லா விஷயத்தையும் தெளிவாக தான் நமக்கு சொல்கிறது அப்படின்றதையும் நம்ம புரிந்து கொள்கிறோம். அப்போ நம்ம வாசித்த வசனத்தின் போல தான் சிலர் இதை காம விகாரமாய் புரட்டுகிறதுக்காக பக்க வழியாக நுழைய பார்க்குறாங்க. இதுவும் எங்களோட தான், நாங்கள் இது இதிலிருந்து தான் நான் பார்க்குறோம், நாங்கள் தான், இயேசு கிறிஸ்துவும் எங்களுடையவர் தான் அப்படிலாம் சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லி உள்ளே நுழையலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறத பார்க்குறோம். ஆனால் அவங்க ஆக்கினை தீர்ப்படைவார்னு சொல்லி வேதம் சொல்லுது. அதனால் வேத வசனத்தை புரட்ட மனதாக இருக்கிறவர்களாக இல்லாதபடிக்கு வசனம் என்ன சொல்லுதோ அதுபடி கேட்க. ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுது, நம்மெல்லாம் தேவ தூதர்களை போல் இருக்க போகிறோம். அங்கே போயிட்டு பொண்ணு கொடுக்குறது பொண்ணு எடுக்கிறது இந்த வேலையெல்லாம் அங்கே கிடையாது. ஏசு தெளிவாக சொல்லிட்டார், அங்கே தேவ தூதரில் மாதிரி தான் நம்ம இருக்க போகிறோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்.